ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமர்ஸ் பிரதருடைய டிஜிபி. ஓகே, இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகேடா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆனிவர்சரி செகண்ட் ஆனிவர்சரிங்காட்டி அப்படியே அள்ளி அள்ளி தரானுங்க, வாரி வழங்குறானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படிலாம் கலெக்ட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் புதுசாக ஃப்ரீயாக கேரக்டர்ஸ் தரானுங்க, ஃப்ரீயாக அந்த டிஜே கேர்ள் ட்ரெஸ் தராங்க, ஃப்ரீயாக அந்த வெப்பன் ராயில் வவுச்சர்ஸு, டைமண்ட் ராயில் வவுச்சரு, பேகு, ஸ்கேட் போர்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் கன் ஸ்கின்ஸு, அதுக்கப்புறம் என்னமோ கொடுக்குறானுங்களே. அந்த டைமண்ட் ராயில் வவுச்சர்லாம் எங்கடா போச்சு அப்படின்றது நிறையா பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அது உண்மையிலே எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் எல்லா வீடியோலையும் கேட்குற மாதிரி லைக் ஏம் தான் கேட்க போகிறோம். இந்த வீடியோக்கான லைக் ஏம் இட்ஸ் 3000 லைக்ஸ், அதை மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அது வேறு சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டெவில் ஹண்டர் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது ப்ரீ ஆர்டர் பண்ணணும். இப்போ வந்து 10 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 70% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 70% டிஸ்கவுண்ட் கிடச்சிருச்சு, அதாவது 10 மில்லியன், அதாவது எவ்வளோனா 1 கோடியா, 10 மில்லியன் இஸ் ஈக்வல் டு 1 to the power 2, 2 to the power 3. ஓகே, அதாவது கரெக்டாக 1 கோடி பேர் வந்து, 100 லட்சம் பேர் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 100 லட்சத்துக்கு மேலேயே ஆர்டர் பண்ணிருக்காங்க போல். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்து 70% ஆஃபர் கொடுக்குறானுங்க. இதுக்கு வேறு லெவல். 70% ஆஃபர் போக எவ்வளோடா நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 டைமண்ட்ஸை. ஸோ இதை நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது 60 டைமண்ட்ஸ் போட்டு நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 480 டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 டைமண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க திருப்பி. இப்போ நானும் ப்ரீ ஆர்டர் பண்ணவே கிடையாது, அதனால நான் இதை வாங்கவே போகிறது கிடையாது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து ஒரு கும்போடு போட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். இந்த ட்ரெஸ் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் திருப்பி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 480 டைமண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து ஜாலியாக வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வாங்க, அடுத்த அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருந்திக்கலான்னு தெரில, அதாவது லாகின் 17ஆம் தேதி லாகின் பண்ணோன்னே வந்து ஒரு கேக் தலை வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேக் தொப்பி இருக்குல்ல, அதை போட்டுட்டு நீங்கள் வந்து 5 கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பன் ராயில் வவுச்சர் கிடைக்கும், 3. அதுக்கப்புறம் 10 கேம் விளையாண்டிங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்கேட் போர்டோட கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஸ்கேட் போர்டு வரையும் நீங்கள் வந்து 10 கேம் விளையாண்டு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயர் ட்ரெஸ்ஸு, இந்த சைட்டில் அந்த பேனரில் ஒருத்தன் சலாம் போட்டிருக்காங்க, அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டாக கிடைக்கணும்னா நீங்கள் வந்து 50 மேட்ச் இந்த கேப்பை போட்டு விளையாடணும். நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணாம், எனக்கு 10 மேட்ச் விளையாண்டால் ஸ்கேட் போர்டு மாதிரி வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 10 மேட்சோட அந்த கேப் தலையை கழட்டி, சரி கேக்கு தலையை கழட்டி தூக்கிச்சிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த நியூ இயர் மேல் ட்ரெஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேப், சரி கேக்கு தலையை போட்டுக்கிட்டு 50 மேட்ச் விளையாடணும். எத்தனாந்தேதிக்குள்ளே விளையாடணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 26ஆம் தேதிக்குள்ளே விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூ இயர் ட்ரெஸ்ஸு கிடச்சிரும், மேல் ட்ரெஸ் அந்த சலாம் போட்டிருக்காங்க அந்த ட்ரெஸ் கிடச்சிரும், ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து எதுவும் கஷ்டப்பட தேவை கிடையாது, நீங்கள் விளையாண்டு வாங்குறேன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. பட் எனக்கு இந்த நியூ இயர் ட்ரெஸ் வந்து எங்கிட்ட கேர்ள் ட்ரெஸ் ஏற்கனவே இருக்குங்காட்டி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ உங்களோட டிசிஷன் தான் அது. அப்புறம் மக்களே, இந்த ஈவெண்ட் வந்து உரிக்கையிலே வந்து தரமான ஈவெண்ட், அதாவது அந்த டிஜே கேர்ள் ட்ரெஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஒன்றும் வந்து பிரச்சனையே கிடையாது, இந்த டிஜே கேர்ள் ட்ரெஸ் வந்து செம்மையாக தானே இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க. ஸோ 2 கேக் வந்து கலெக்ட் பண்ணுவோம், சீஸ் கேக் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொன்று ப்ளூபெரி கேக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ சீஸ் கேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையும் கேம்க்குள்ளாரையும் அங்கங்கே கிடைக்கும், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ ப்ளூபெரி கேக் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே அந்த க்ரீன் எக் ஈவெண்ட்லாம் வந்துச்சு தெரியுமா, க்ரீன் எக், அதுக்கப்புறம் இப்போ கூட ஏதோ ஒன்று வந்துச்சு கோகோனட்டை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ப்ளூபெரி எக்குங்கிறது. அது வந்து 24th August அந்த ஒரு நாள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது வந்து நடுவில் ஏதாவது ஒரு பெருசாக ஒரு குண்டா மாதிரி வச்சு அதை உடச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. ஸோ அதை மட்டும் நம்ம 15 கலெக்ட் பண்ணால் போதும், அதுக்குள்ளார அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து சீஸ் கேக் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. அதாவது 30 சீஸ் கேக்கு 15 ப்ளூபெரி கேக் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், டிஜே குயின் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வாங்கி தாறு மாதிரி பண்ணி விட்டலாம்.
ஆக்சுவலி செம செம சீனான ட்ரெஸ்ஸு அப்படியே அள்ளி வாரி வழங்குறானுங்க ஃப்ரீ ஃபயர் காரணங்க. இதெல்லாம் வந்து பண்ண மாட்டானுங்களேடா இவனுங்க, இவனுங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவனுங்க மாதிரி தெரியலையாடா அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏன் இப்படி வாரி வழங்குறானுங்கன்ட்டு தான் தெரில. எல்லாருமே இந்த டிஜே குயின் ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசையும். ஸோ கரெக்டாக 24th அன்னைக்கு லாகின் பண்ணி ப்ளூபெரி கேக்கை மட்டும் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிஜே குயின் ட்ரெஸ்ஸை வாங்கி ஜாலி பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ஈவெண்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைம் கேரக்டர் ஃபார் ஃப்ரீ, ஃப்ரீயாக கேரக்டர் தரானுங்களாமா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆண்டோனியாவையும் வந்து 8000 கோல்டுக்கு விட்டுட்டானுங்க ஸ்டோரில், இவனுக்கு வந்து ஃப்ரீயாக மோக்காவையும் இப்போ 8000 டைமண்ட்ஸ் கூப்பிட்டானுங்க. இன்னும் என்னென்ன கேரக்டர் இல்லைன்னா லாரா, ஹயட்டோ, அப்புறம் என்ன இப்போ ஒரு 8, 1, 12 அது ஏதோ ரோபோக்கள் வந்திருக்கு அதை உள்ள. ஸோ அந்த கேரக்டர் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்கும், சீனாக இருந்திருக்கும்னு நினச்சேன். பட்டு அவ்வளோ நல்லவனுகள் கிடையாது இல்லை அவனுகளும் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து கோல்டில் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. அதாவது ஆண்டனியோ, கேரோலின், மிகுல் அண்டு மிஷா அந்த கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க. இந்த 4 கேரக்டரும் மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இப்போ தான் நம்ம வர கான்செப்டுக்கு வரோம். என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் ஓச்சர காணண்டா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அப்படியே திடுத்து போயிட்டீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அப்பப்போ நடக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 2x கார்டு, இந்த ஃப்ரீ ஃபயர் வவுச்சர் கார்டு அந்த மாதிரிலாம் கொண்டு வருவானுங்க. இது வந்து செகண்ட் ஆனிவர்சரிக்காக ஸ்பெஷலாக கார்டு விட்ருக்கானுங்க. இந்த கார்டு வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து எதை இந்த கேரக்டர் ஃப்ரீ கிளைம் ஃப்ரீ கேரக்டரில் இருக்க பேஜில் வந்து எதை கிளைம் பண்ண போகிறேன்னா இந்த 5 கார்டு தான் கிளைம் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட கேரக்டர்ஸ் இல்லை, ஏதாவது கேரக்டர்ஸ் வாங்கணும், நியூ யூசர்ஸ் கிட்டலாம் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காது. ஸோ அவங்களாம் நீங்கள் கேரக்டர்ஸ் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த டைமண்ட் ராயலே வவுச்சர் மாதிரி இருக்குல்ல, செகண்ட் ஆனிவர்சரி வவுச்சர் அதை தான் வந்து கிளைம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்போ கிளைம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24th ஆகஸ்ட் அன்றைக்கி தான் நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் பண்ண முடியும். அப்படியே நம்ம டைமண்ட் ராயலுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் வந்து கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்கிட்ட 60 டைமண்ட் ராயல் வவுச்சர் இருந்துச்சு, இப்போ எதையுமே காணோம். 60 டைமண்ட் ராயல் வவுச்சர் உண்மையிலே இருந்துச்சா என்னன்னு தெரில, பட் எங்கிட்டையும் ஒரு 4-5 இருந்துச்சு. பட் அது எங்கே போயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் ஆனிவர்சரி கார்டு கொடுக்கறதுக்காக தான் அவனுக்கு வந்து அதை தூக்கி வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த டைமில் ஐயோ மழை வேறு பெய்யுது, சரி ஓகே சவுண்டு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமண்ட் ராயல் வவுச்சர்லாம் வந்து இந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்ஸ்லாம் முடிய தெரியுமா, அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்துடும். ஸோ யாருமே வந்து வருத்தப்பட தேவையில்லை. உங்ககிட்ட எவ்வளோ டைமண்ட் ராயல் வவுச்சர் இருந்துச்சோ அது அப்படியே வந்து உங்ககிட்ட வந்து திரும்பி வந்துவிடும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட்டில் இந்த செகண்ட் ஆனிவர்சரி கார்டு வாங்கி இந்த ஃபயர் ஆர் ஐஸை ஸ்பின் பண்ணி விட்டலாம். லக் இருந்தால் கிடைக்கட்டும், இல்லாட்டி அப்படியே ஜாலியாக விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த A124 விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ரஃபேல் சேஃப் ஹவுஸ் இருந்துச்சு தெரியுமா, அதுக்குள்ளே போயிட்டு ஸ்பின் பண்ணால் வந்து இந்த கேரக்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் விட்டுருக்கானுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் ட்ரிக்கியாக ஸ்பின் பண்ணுங்கள், நாங்கள் நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லை, அந்த மாதிரி விபிஎன் கனெக்ட் பண்ணி நைட் டைமில் ஸ்பின் பண்ணுங்கள், அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக யாரும் டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ டெய்லி ஒவ்வொரு ஸ்பின் மட்டும் பண்ணால் போதும், கேரண்டி ரேர் ஐட்டம்ஸ் வித் 3 ஸ்பின்ஸ் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆசையை தூண்டி ஸ்பின் பண்ணலாம் வைப்பானுங்க. ஸோ யார் ஏமாந்தாதுறீங்க நண்பர்களே, ஸ்பின் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக ஸ்பின் பண்ணுங்கள். டைமண்ட்ஸை மோஸ்ட்டாக யாருமே செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டர் வந்து ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இன்குபேட்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது, சீனாக தான் இருக்குது. நான் வந்து சுற்றுனேன், ஃபஸ்ட்டே சுற்றுனேன், இருந்த டைமண்ட்கெல்லாம் சுற்றி எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 8 ஸ்டோன் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டே இல்லை, ப்ளூ பிரிண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. சுற்றி சுற்றி பார்த்தா அந்த ஏகே கன்னு கிடைக்குது, M10-14 கன்னு கிடைக்குது, அப்புறம் அந்த இது பேஜ் எல்லாம் கிடைக்குது, இந்த ப்ளூ பிரிண்ட்டு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு தான் நிறைய பேர் வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னு எனக்கும் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஸ்டோன் கலெக்ட் ஆகிடுச்சு, நான் திருப்பி டாப் அப் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணோம். சரி ஸ்பின் பண்ணும்போது பார்க்குறேன் எனக்கே கிடச்சிதுன்னா நான் கன்ஃபார்மாக இந்த ஜோக்கர் ட்ரெஸ் வந்து வாங்காமல் விட போகிறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த ட்ரெஸ் எப்படி ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நாங்கள் இன்குபேட்டரில் வந்து எல்லாருமே வந்து வேறு லெவலில் டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணி தான் வாங்கினோம். ஸோ இந்த ஜோக்கர் ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி வாங்கலான்ட்ருக்கோம். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இருக்க அப்டேட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் வீடியோ முடிஞ்சுது.
ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு கேம் ப்ளே வீடியோஸ் போடலாம், அப்புறம் மேஜிக் கியூப் ட்ரிக் வந்து போடணும்னு சொல்லியிருந்தோம் அதையும் போடலாம். ஸோ அடுத்து வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். மண்டலேருந்து ஸ்டார்ட் பை பைஸ், டேக் கேர் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், டேக் கேர், பீஸ்.